வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்றைக்கி ஒரு அருமையான செஷனுங்க, பிஎன்பிஎல் எக்ஸ்பிளைன்டு இன் டீட்டெயில். பிஎன்பிஎல்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பை நவ் பே லேட்டர். சார், இப்போ வாங்கிக்கிங்க அப்புறம் கட்டுங்க. ரொம்ப அட்டகாசமான கான்செப்ட். இந்த கான்செப்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு எப்பவுமே நான் ஒரு ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் ஆரம்பிப்பேன் எந்த பயிற்சியானாலும். ஏன்னா நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு தான் இதையே பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் செலவு பண்ணி ஸ்டடி பண்ணி தான் இந்த நாம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, வருத்தப்படுவீங்க அடுத்த வருஷம். கரெக்டாக 12 மாதம் எழுதி வச்சுங்க, யார் வேணாலும் எழுதி வச்சுங்க, காலண்டரில் நோட் பண்ணி வச்சுங்க. யார் வருத்தப்படுவீங்க தெரியுங்களா? நோ ட்ரை டு ஸ்பீக் அபவுட் பிஎன்பிஎல். பிஎன்பிஎல் பற்றி நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசாமல் விட்டுட்டீங்கன்னா, சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா, அல்லது அதெல்லாம் இருக்கிறதாங்கன்னு நீங்கள் அசால்ட்டாக நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் சில ப்ராடக்ட்டுகளை பற்றிங்கோ நாங்கள் சொல்லுவோம், கவலைப்பட வேண்டாம். அடுத்தடுத்த ப்ராடக்ட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு. பிஎன்பிஎலை பற்றி யாராவது ஒரு கஸ்டமர்கிட்ட பேசாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் இதே நாள் இதே மாதம் கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணால் சொல்லுங்கள், ஆமாம் சார் மிஸ் பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல போகிறீங்க. ஏன் தெரியுங்களா நண்பர்களே? ஒரு சின்ன லாஜிக் சொல்கிறேன் கேளுங்க. பணம் இருக்கிற எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு 50,000-60,000 சம்பளம் வாங்குறவங்க, நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலி, ஹெச்என்ஐ ஃபேமிலி, பணம் இருக்கிறவன், அப்பர் மிடில் கிளாஸ், ஈவன் மிடில் கிளாஸ் கூட பாலிசி எடுத்துட்டாங்க. இப்போவே நாம் நிறையா சொல்கிறோம், யார் கேட்டாலும் பாலிசி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க சார். யார் பாலிசி இல்லாமல் இப்போ இருக்காங்க தெரியுங்களா? பணம் இல்லாதவங்கள், அல்லது ஒரே தடவையில் 20,000, 30,000, 40,000, 50,000 கட்ட முடியாதவங்க தான் பாலிசி எடுக்காமல் இருக்காங்க. இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் தீர்வீங்க. அவங்கள குறி வச்சு வந்தது தான் பிஎன்பிஎல். அப்போ என்ன ஆகும்னா, பணம் இருக்கிறவங்களை எடுத்துட்டான், அவங்ககிட்ட நீ ஒன்றும் பேசுறதுல. பணம் இல்லாதவங்கள குறி வச்சு பிஎன்பிஎல் வந்திருக்கு. யாரெல்லாம் முதல் அப்ரோச் பண்ணுறீங்களோ, எடுக்காத செக்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கான், அவங்களையெல்லாம் எடுத்துடலாம். பேசாமல் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் நண்பர் அல்லது வெளியிருந்து நான் எங்கே உட்காந்துட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் கஸ்டமர்கிட்ட பாலிசி எடுத்துருவேன். அடுத்த வருஷம் நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு போய் கேட்டீங்கன்னா, ஆமாம் சார் நேற்று தான் சார் ஒரு பாலிசி எடுத்தேன், ஏதோ பிஎன்பிஎல்னு ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, 3 வருஷம் பாலிசி எடுத்தாச்சு. உடனே நீங்கள் 3 வருஷம் கழிச்சு பேசிக்கலான்றோம். உங்கள் ஃப்ரெண்டு, மாமன், மச்சான், உங்கள் வீட்டிலேயே கூட பிஎன்பிஎல்லை யாராவது ஒருத்தர் முதல் ஆரம்பித்தாங்கன்னா, உங்கள் ஏரியாவில் பாலிசி விற்றுட்டு போயிடுவாங்க. ஃபைனலாக சொல்கிறேன், பணம் இருக்கிறவன் பாலிசி எடுத்துட்டான், பணம் இல்லாத ஒரு குரூப் இருக்குது, அவங்கள பிஎன்பிஎல் அப்ரோச் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக பாலிசி எடுத்துக்குவாங்க. அப்போ என்னாகும், பணம் இருக்கிறவனும் பாலிசி எடுத்துகிட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, பணம் இல்லாதவனும் பாலிசி எடுத்துருவான், அடுத்த வருஷம் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்காது. நான் எழுதி தர்றேன், உறுதியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கங்க. இப்போ போகிறோம் பிஎன்பிஎல்னால் என்னன்னு. ஓகே நண்பர்களே, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்தது ஒரு 3 விஷயம். நீங்களே லாஜிக்காக நான் சொல்கிறேன், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நாங்கள் எதுவுமே இந்த கம்பி கட்டுற வேலையெல்லாம் எப்போவுமே பண்ண மாட்டோம். தெளிவாக உண்மையாக இன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை தான் பார்க்குறோம். ஏன்னா நம்ம லீடர்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா டீம்லேயும் 300, 400, 500, 700 ஏஜென்ட் இருக்கும். அப்போ எங்கிட்ட 700 ஃபீட்பேக் வருது. நீங்கள் ஏஜென்ட், நீங்கள் ஒரு ஃபீட்பேக் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கும். எங்கிட்ட 700 ஃபீட்பேக் இருக்குது, மற்ற தலைவர்கிட்ட 200, 300, 400 ஏஜென்ட் இருக்காங்க. அப்போது எங்கள் 5 பேர்த்துக்கிட்ட கிட்டத்தட்ட 2,500 ஏஜென்ட்டோட ஃபீட்பேக் இருக்குது. பண்ணுறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, அருமையாக போயிட்டுருக்குது. இதை வச்சுட்டு தான் நான் சொல்கிறேன், 3 விஷயம் இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி பண்ணிச்சு சார். 1, ஹோம் லோன் இஎம்ஐ. ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் பணம் இருக்கிற மட்டும்தான் வீடு கட்டலாம், மற்றவங்க எல்லாரும் சேர்த்து வச்சு வீடு கட்டலாம், சேர்த்து வச்சு வீடு கட்டலான்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 50 லட்சத்தை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா பாலக்கால் போடலாம், வாஸ்து பூஜை பண்ணலாம்னா சாகும் வரைக்கும் எவனாலையும் வீடு கட்ட முடியாது. ஏன்னா பணம் வர வர போயிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை கண்டுபிடிச்சி ஆரம்பித்தாங்க சார், ஹோம் லோன் இஎம்ஐ. 50 லட்சம் வீடு, நோ ப்ராப்ளம், 3 லட்சம் கொடுங்க டவுன் பேமெண்ட். அப்படின்னு என்ன அஸ்திவாரம் தோணுங்க, கல்லை மட்டும் உள்ளே வைங்க, நான் மீதி 47 லட்சம் கொடுத்துட்றேன், வீடு கட்டிங்க, குடி போயிருங்க, போய் ஜாலியாக இருங்க, உங்கள் பையன், பொண்ணு, ஒய்ஃப் எல்லோரும் ஜாலியாக போய் உங்கள் வீட்டில் சொந்த வீடு நிம்மதியாக இருங்க. வாடகை கட்டுற காசு இஎம்ஐயாக கட்டுங்க சார், போதுன்ட்டான் சார். எல்லோரும் வீடு கட்டினான், நீங்களும் வீடு கட்டியிருப்பீங்க, நானும் லோனில் தான் கட்டினேன். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால் 34 லட்சரூபா வீடு, சத்தியமே என்னால் 13 வருஷத்துக்கு முன்னால் 34 லட்சரூபா வீடு கட்ட முடியாது, இப்போ கட்ட முடியாது. ஏன், 34 லட்சரூபா நான் எப்போ பேங்கில் சேர்த்துவேன், வர வர போயிட்டே இருக்கும். இஎம்ஐன்னு போட்டான், நான் லோனை 7 வருஷத்தில் முடிச்சுட்டு எனக்கு வீடு சொந்தம். ஒரு அசட்டை கிரியேட் பண்ணோம்னா அதை ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொண்டு வந்தது ஹோம் லோன் இஎம்ஐ இந்தியாவில். யூபிஐ பேமெண்ட் சார், இந்த கூகுள் பே யூபிஐ பேமெண்ட்டுங்கிறது வரும்போது ஒன்றுமே தெரியல சார்.
ஆனால் அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் பண்ணிச்சு பாருங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய வல்லரசனார்கள்லாம் யூபிஐ டெக்னாலஜி எனக்கு கொடுன்னு கேட்டிருக்கான். அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சு. பர்சில் சார் நீங்கள் சொல்லுங்கள், மனசு தொட்டு எத்தனை பேர் பர்சில் பணம் வச்சுட்டுருக்கீங்க? இல்லை நானெல்லாம் பர்ஸ் எடுத்து 2 வருஷமாச்சு. மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்தது இந்தியாவில் 2வது ஐட்டம். 3வது ஐட்டம் ஸ்டார் பிஎன்பிஎல், எழுதி வச்சுக்கோங்க. இது ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை பிஎன்பிஎல் கொண்டு வரப்போகுது. இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதுக்கான அறிகுறிகள் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க பாருங்கள். எவ்வளோ பேர் பிஎன்பிஎல் பாலிசி எடுத்துருக்காங்க இந்த மாதம் கடைசியில் அல்லது இந்த குவார்டர் ரெண்டில் கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் பிஎன்பிஎல்ல 3 இயர் பாலிசி எடுத்திருக்கான்னு பாருங்கள். எல்லாருமே பணம் இல்லாதவங்க. மறுபடியும் சொல்கிற நண்பர்களே, கரெக்டாக கவனிங்க. இது வந்து ஒரு புது ப்ராடக்ட், அதனால் நான் சொல்கிறதே கூட ஒரு 30% 40% விஷயங்கள் தான் இருக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணுற போது கொஞ்சம் விஷயங்கள் முன்னப்பின் இருக்கலாம். ஏன்னா நாங்களும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், எங்களுக்கும் ஃபீட்பேக் வரக்கு ஆரம்பிக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லேர்னிங் எடுத்துருக்கிறோம். பட் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், ஜெயிக்க போகிற கான்செப்ட் பிஎன்பிஎல் மிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் இதே நாள் 21வது தேதி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன் எல்லாருமே பாலிசி எடுத்துட்டான் சார்ம்பீங்க. ஏன் எல்லாருமே எடுத்திருப்பான் ஹோம் லோன் சார். இப்போ யாருக்கு பேங்க்காரனால பாரு பணம் எங்கிட்ட வந்துட்டு பணம் கட்டுங்க சார், இல்லை லோன் வாங்கிக்கோ. அதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட் தான் ஸ்டார் பிஎன்பிஎல். நான் கிளியராக அடுத்தது சப்ஜெக்டுக்கு வர்றேன். ஹவு டு ஸ்டார்ட் பிஎன்பிஎல் யுவர் கஸ்டமர். பிஎன்பிஎல்லை எப்படி உங்கள் கஸ்டமர் சொல்லுவீங்க, சாட் பண்ணுங்க பார்க்கலாம் சார். பிஎன்பிஎல் நான் இப்படி தான் சார் சொல்லலான்னு இருக்கேன், அல்லது எனக்கு தெரிஞ்சது தான் சார், நான் இப்படி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லுங்கள் சார். பிஎன்பிஎல்ல உங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸே நான் ஆரம்பிக்கல. என்ன தான் நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பீங்க, பண்ணிட்டு இருப்பீங்க, என்ன சொல்லி ஆரம்பிப்பீங்க? ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், நான் மைக்கு கூட ஓப்பன் பண்ணுறேன், சொல்லுங்கள். பிஎன்பிஎல்ங்கிற கான்செப்ட் உங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் மைக் ஓப்பன் பண்ணிட்டேன், யார் வேணாலும் பேசலாம். சார் நான் என் கஸ்டமர்கிட்ட பிஎன் பாலிசி இப்படி தான் சார் சொல்ல போகிறேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டைப் பண்ணலாம், இல்ல மைக்ல கூட சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதா? ஒருத்தருமே ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க சார். கேக்குது கேக்குது, டவுட் இருந்தா பேசுங்க. சொல்லுங்க தலைவர், நான் சொல்ல போறேன். பாத்தா பாமர தெரிஞ்சிருக்கு, ஒரு தனி ரூம் உட்காந்து பாலிசி எடுக்கணும் பார் மந்த்லி என்னவோ சொல்றாரு, நான் படிக்கல. ஓகே, என்ன சொல்லி கேப்பீங்க? பாலிசி எடுத்துக்கோங்க, வேற என்ன சொல்லுவீங்க சார்? 3 வருஷத்துக்கு எடுத்துங்க, நீங்க 1 வருஷம் மட்டும் கட்டுங்க, உங்களுக்கு 3 வருஷம் கவர் பண்ணி கொடுத்துருவேன். 1 வருஷம் மட்டும், அருமை 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 அருமை, சூப்பர். உங்களுக்கு பீரியட் இருந்தா 2.5 வருஷம் கவர் ஆகும் சார், அதையும் சொல்லுங்க. வெரி குட் வெரி குட், அதை சொல்லலாம். வெரி குட், வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க இப்பயே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் கொண்டு வரீங்கன்னா பிரீமியம் வந்து நெக்ஸ்ட் இயர் மேபி உங்களுக்கு 20-30 பெனிஃபிட். நான் சொல்றது பிஎன்பிஎல் எப்படி சொல்லுவீங்க? ஃபார் டுடே பாலிசி பே லேட்டர், வெரி குட். லோன்ல பாலிசி எடுத்துக்கலாம் சார், சிம்பிளா. கஸ்டமர் கிட்ட மட்டும் எப்பவுமே டெக்னிக்கல் பேசக்கூடாது, எல்லா நாங்க சொல்லிட்டே இருக்கோம். டெக்னிக்கல் சார், பிஎன்பிஎல் எடுத்துங்க, வேணாம். அவனுக்கு என்னன்னே தெரியாது. டெக்னிக்கல் கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாது. அடுத்த கிளாஸ் அடுத்த அடுத்த செஷன்ல நானும் கொஞ்சம் விஷயங்களை நான் எப்படி சொல்றதுன்னு நான் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று வந்திருக்கேன், அதை சொல்ல போறேன். ஓகே, 1 செகண்ட், ஐ மியூட் ஃபார் யூ ஆல் ஆஃப் யூ பிளீஸ். ஓகே ஓகே ஜென்டில்மேன், மந்த்லி இஎம்ஐ அப்படின்னு கட்டலாம்னு சொன்னீங்க சிலர்லாம். ஓகே வெரி குட், நல்ல விஷயம் தான். மந்த்லி இஎம்ஐன்னு சொல்லலாம், சிம்பிளா. பாலிசி ஃபார் நோ மணி சார், பணம் இல்லையா கவலைப்பட வேணாம் சார் அப்படின்னு சொல்லலாம், நல்ல விஷயம் தான். லோக்கல் லோக்கல் லாங்குவேஜ் அருமையாக, டெக்னிக்கல் பேசாமல் இப்படி பேசுறது. 3, கெட் எல்டிபி நிஎம்இ சார், லாங் டேர்ம் பாலிசி, 3 வருஷம் பாலிசி 1 வருஷத்தில் கட்டி முடிச்சுங்க சார். இப்படியெல்லாம் சொல்லலாம், இது ரொம்ப சிம்பிளான ஓப்பனிங். ஆனால் நான் அடுத்தது போக போக நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சிலதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், யூ கேன் ட்ரை. ஓகே நண்பர்களே, வாட் இஸ் பிஎன்பிஎல் ஃபார் ஏஜென்ட்ஸ்? பிஎன்பிஎல் முதல்ல ஏஜென்ட்டுக்கு என்ன சார், ஏஜென்ட்டுக்கு என்ன பெனிஃபிட், அதாவது அது என்ன சார், அது முதல்ல அதை சொல்லுங்க சார் அப்படின்னா ஆரம்பிக்கிறேன். ஈஸி ஃபார் எல்டிபி ஏஜென்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார், எல்டிபி விற்கிறதுக்கு, லாங் டேர்ம் பாலிசி விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி தான் இந்த பை நவ் பே லேட்டர். ஏஜென்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கஸ்டமருக்கு இல்லை, இப்போ ஏஜென்ட்ஸே இல்லை. நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க, பிஎன்பிஎல்னா என்னென்னா ஈஸி ஃபார் எல்டிபி. செகண்ட் ஒன், நோ வரி அபவுட் பிக் பி. பிக் பின்னா பிக் ப்ரீமியம், நம்மளே பயந்துக்குவோம் கொட்டேஷன் போடும்போது. 79,000 வரும்,
79,000 அவங்ககிட்ட சொன்னால் அவன் அந்த ப்ராஜெக்டவே நிறுத்திடுவேனாப்பா, சொல்லாமல் வேண்டாமா. 10 லட்ச ரூபா பாலிசி போட்டால் ஒரு வருஷத்துக்கே 35,000 வருதே, 35,000 சொன்னால் அவன் மயக்கம் போட்டுருவானே. நம்ம பயப்ப முதல்ல நோ வரி, பிபிஎல் சாரி பிஎன்பிஎல்ல எப்படி ப்ரீமியம் சொல்கிறதுங்கிறத நான் கடைசி ஸ்லைடில் சொல்ல போகிறேன். ப்ரீமியம் எப்படி கால்குலேட் போட்டு சொல்லணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா பிக்பியை பற்றி பயப்பட வேண்டாம். பிக்பின்னு என்ன, பெரிய ப்ரீமியம் 80,000 90,000 சொல்கிறதுக்கு யாராவது பயந்தீங்கன்னா உங்களுக்கான டூல் தான் பிஎன்பிஎல். அதை எப்படி சொல்லணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். பிக்பியை பற்றி பயப்பட வேண்டாம் ஏஜென்ட்ஸ்க்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னா என்ன சார், சார் ஒரு 40,000 ரூபா சம்பளம் வாங்குறார், அவர்னால 4,000 to 5,000 ரூபா தான் மாதம் வெளியே எடுக்க முடியும். திடீர்னு போய் 39,500 ரூபாய் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஐயோ சம்பளமே எனக்கு 40,000 தான்யா, என்னையா ப்ரீமியம் சொல்கிறான், அதை நீயே வச்சுக்கின்றான். காரணம் வேறு வேறு சொல்லுவார், ஆனால் உண்மையான காரணம் பணம். நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன், பாலிசி தள்ளி போகிற போகும் பாலிசி வேணான்னு சொல்கிறக்கும் உண்மையான காரணம் மணி. ஆனால் கஸ்டமர் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார், சார் எங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன் சார், அவர் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறாங்க சார், புதுசாக ஒரு கம்பெனி சொல்லி போடு சார், இந்த கம்பெனியில் ஒரே தடவை கட்டினா ஃபுல் லைஃபும் கவர் ஆகும், இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவான். எல்லாமே போய் ஒரே காரணம் பணம் இல்லைங்கிறது தான். அப்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வா மாத்திரக்கு உங்கள் ப்ரீமியத்தை, தட் இஸ் அ பிஎன்பிஎல் இஸ் வெரி குட் ஆப்ஷன். பிக் சி ஃபார் ஏஜென்ட் அப்படின்னா பெரிய கமிஷன் வாங்குறதுக்கு ஏஜென்ட்டுக்கு உதவுற ஸ்கீம் தான் பிஎன்பிஎல். நான் 4 பாயிண்ட் எதுக்கு சொன்னேன், பிஎன்பிஎல்க்கு ஏஜென்ட்டுக்கு என்ன சார் பெனிஃபிட், ஏஜென்ட்டுக்கு முதல்ல என்ன சார் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பிக் சி ஃபார் ஏஜென்ட்ஸ், ஓகே. ஹவு இஸ் எலிஜிபிள் சார், சார் ஹூ தான் தப்பாக போட்டிருக்காங்க, யாரெல்லாம் முதல் எலிஜிபிள் சார், இந்த பாயிண்ட்டை தெரியாமல் பிஎன்பிஎல்ல விற்றீங்கன்னா மறுபடியும் பந்தடிச்ச மாதிரி திரும்பி வருவீங்க. எந்த கதை முதல்ல சொன்னது, பணம் இல்லைங்கிறாங்க சார், பணம் இல்லைங்க சார். பிஎன்பியில் சொல்லியும் பணம் இல்லைங்கிறாங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுற கஸ்டமர் மறுபடியும் தப்பு. ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன், வி ஆர் நாட் டூயிங் சோசியல் சர்வீஸ். நல்ல மைண்டில் வச்சுக்கணும், நாம் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதில்ல. அப்படின்னு என்ன, காசே இல்லாதவன் மாதம் 5,000 10,000 சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை, பிஎன்பிஎல்லும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், பிஎன்பிஎல் 30,000 40,000 குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 20,000 25,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் பிஎன்பிஎல் எலிஜிபிள், அப்படி தான் வரும். மறுபடியும் இந்த பழைய ஆளுங்க யார், 2,000 ரூபாய் பிரீமியமா 3,000 ரூபாய் கட்ட முடியாது சார், அந்த ஆளுகிட்ட மறுபடியும் போகாதீங்க, நீங்கள் பாலிசி விற்க முடியாது. மாதம் 1,000 ரூபாய் கட்டலாமா சார், மாதம் 300 ரூபாய் கட்டலாமா சார், 300 ரூபாய் கட்டலாமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த பிஎன்பிஎல்லையும் ட்ரை பண்ணாதீங்க, அவங்க எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு இருக்கிற அந்த ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர், ப்ரீமியம் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பாவர்ட்டி லைனுக்குல ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க சார், அவங்களுக்கெல்லாம் பாலிசி இல்லை சார், நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதனால மறுபடியும் அந்த பணமே சுத்தமே இல்லாத ஆளுகிட்ட போய் கூலி வேலைக்கு போகிறவன், கட்டட வேலைக்கு போகிறவன், அதுக்கு மேலே நான் அவங்கள குறை சொல்லலை சார், பட்ஜெட் அப்படி தான் இருக்குது. நான் யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஹையன் இருக்கிறவன் ஆல்ரெடி எடுத்துனா, இந்த அப்பர் மிடில் கிளாஸில் கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் 70% இந்தியாவில் தெரியுங்களா, ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா மந்த்லி சம்பாதிக்கிறார் சார்னா அவருக்கு தான் பிஎல் பிஎன்பிஎல் எலிஜிபிள். ஹவு டு எலிஜிபிள்னு கால்குலேட் போகிற சொன்னேன், ஃபர்ஸ்ட் குட் சிபில் ஸ்கோர் இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை சார்னா அவருக்கு பிஎன்பிஎல் இல்லை, மறுபடியும் புரிஞ்சுக்கங்க. அவர்கிட்ட போய் மறுபடியும் அந்த அவர் சார் காசு இல்லாத ஆளுகளை கேட்டால் அவங்க வேணாங்கிறான் சார், வேணாம் சார் அவர் பேங்கே டாக்கு டீட்டெயில் அவங்க சிபில் ஸ்கோர் இருக்கணும், சிபில் ஸ்கோர் இருக்கணும்னா அட்லீஸ்ட் அவர் ஒரு பேன் கார்டு வச்சுருக்கணும், பேங்க் ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கணும், அதான் சொல்கிறேன், ஆதார் லிங்க் பண்ணியிருக்கணும். இன்னும் நிறைய பேர் இருக்கான், ஆதாரவே ஃபோனில் லிங்க் பண்ணல சார், அந்த ஃபோனை காண சார்பா அப்படின்னா அவர் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க சார், அவங்க ஃபோனில் அவங்க மொபைலில் என்ன பண்ணியிருக்கணும், மொபைல் நம்பரை பேங்க்லேயே ஆதார்லேயும் லிங்க் பண்ணியிருக்கணும், அவர் தான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவர் சார், அவர் தான் ஃபோன்பே யூஸ் பண்ணிட்டு இருப்பார் சார், கூகுள் பே யூஸ் பண்ணுவார் சார், பேங்க்குக்கு போயிட்டு வந்திருப்பார் சார், ஆதாரில் நினைச்சு நான் ஆதார்லேயும் என் மொபைலில் இணைக்கலின்னு சொன்னார்னா அவருக்கு பிஎன்பிஎல் எலிஜிபிள் இல்லை, பண்ண முடியாது. ஏன் சார், அவர் அந்த அளவுக்கான வாழ்க்கை தரத்தில் தான் இருக்கார். அப்போ என்ன ஆகுங்க, கட்டாயம் அவருக்கும் இந்த எலிஜிபிலிட்டி இருக்காது. இதெல்லாம் சிலதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் எப்படி சொல்ல வரேன்னா, யதார்த்தமாக ஆதார்லேயும் மொபைல் இணைக்கலின்னு சொன்னார்னா சத்தியமாக அவருக்கு எந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸும் இருக்காது சார், நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, ஒரு ஒரு பேன் கார்டை பற்றி தெரிஞ்சவங்க, பேங்க் டிரான்சாக்ஷன் புழக்க வழக்கம் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். திஸ் இஸ் அ ஒரு மெயின் குவாலிஃபிகேஷன், பேங்க் டிரான்சாக்ஷன்.
அட்லீஸ்ட் மாசுக்கு ஒரு 10 ட்ரான்சாக்ஷன் ஆகுது பண்ணிட்டு இருக்கோம் சார். பேங்க்குங்களா? பேங்க் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு சார், அது என்னாச்சுன்னே தெரியாது. சத்தியமா ஒரு பிஎன்பிஎல் இல்லை, சிலதெல்லாம் முடிவு பண்ணிக்க. மறுபடியும் நம்ம ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பணம் இல்லாதவங்ககிட்ட அப்படின்னா ரொம்ப குழிக்குள் இருக்கிறவங்ககிட்ட போய் மறுபடியும் பிஎன்பிஎல் பேச போறீங்க, தப்பு. அந்த முதல்ல அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கங்க. யாருக்கு மாத்தணும் சார்? 35,000 ரூபாய் 40,000 ரூபாய் பண்ண முடியாதுங்கிறாரு சார். அவருக்கு 50,000 ரூபாய் தான் சார் சம்பளம், 35,000 ரூபாய் பிரீமியம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். அவங்களுக்கு தான் பிஎன்பிஎல். மறுபடியும் சொல்றேன், ரொம்ப பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களுக்கு பிஎன்பிஎல் பண்ண முடியாது. பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், அஃபோர்டபுள் இன்கம் ஜாப் இருக்கணும், ஒரு ஏதாவது ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கணும். ஏன்னா பிஎன்பிஎல் நமக்கு லெண்டர் பேங்க் அந்த அந்த 4 கம்பெனிக்காரங்க நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்றாங்க. சொந்த வீடு இருக்கான ஒரு கேள்வி இருக்கு, எஸ் உங்க வருமானம் எவ்வளவு, மந்த்லி சேலரி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா அவங்க பேங்க் டிரான்சாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. டைஅப் பேங்க் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. எந்த டிரான்சாக்ஷனுமே பேங்க் இல்லைனாலும் அவங்களும் எலிஜிபிள் இல்லை. ஹூ இஸ் எலிஜிபிள் அப்படின்னா இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்த குவாலிஃபிகேஷனுக்கு நான் போகலாம் சார். இப்போ நான் சொன்ன இந்த குவாலிஃபிகேஷன் புரிஞ்சிருச்சா? அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், ரொம்ப கீழே இருக்கிறவங்ககிட்ட போகாதீங்க, ஓரளவுக்கு மேலே. அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஆல்ரெடி பாலிசி எடுத்துனா பிரித்து போகலாங்க. எப்பவுமே ஒரு எஸ் போடுறீங்களா, அடுத்தது போகலாம். ஒரு எஸ் ஒய்எஸ் போடலாம், வெரி எஸ் போடலாம். எஸ் சார் புரிஞ்சுட்டோம் சார். பேசிக் எலிஜிபிலிட்டி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பிஎன்பியில் நிறைய பேர் தப்பாக எப்படி புரிஞ்சுட்டிங்கன்னா, 10 பைசா இல்லாதவனுக்கு பாலிசி கொடுக்கலாம்னு நினச்சிட்டீங்க. இல்லை, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எஸ் சொல்லுங்க, எஸ் சொல்லுங்க. 5 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. வாட், 80 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் தான் சொல்றீங்க. நான் தன்னை போல உட்காந்து ஒரு ரூம்ல கத்திட்டு இருக்கிறேன். பேசலாம், எஸ் சொல்லலாம், எஸ் சொல்லலாம். இன்னும் 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 எஸ் புரிஞ்சுட்டேன் சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். பேசிக் எலிஜிபிலிட்டி நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. பிஎன்பிஎலுக்கு பேசிக் ஹூ இஸ் எலிஜிபிள்னா இதுதான். ஓகே, அடுத்தது ஹவு டு ஸ்டார்ட். இப்போ நான் வரேன் பாருங்க. நீங்கள் அப்பளையே சொன்னீங்க இல்லையா பிஎன்பியில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு, நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி பார்க்குறேன். நீங்கள் ஆரம்பிங்க. டோன்ட் ஸ்டார்ட் லோன் இஎம்ஐ. லோனுங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, இஎம்ஐங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, பிஎன்பிஎல் சொல்லக்கூடாது. ஏன் சார் சிலருக்கெல்லாம் இந்த லோன் இஎம்ஐ நாம, ஏன்னா ஆல்ரெடி அட்டி விட்டு சின்ன பின்னமாய் வந்திருப்பான். அவங்ககிட்ட போய் லோன்னா ஐயா சாமி ஆள் விடும்பான். லோனுங்காதீங்க, இஎம்ஐன்னு சொல்லாதீங்க. இஎம்ஐன்னு கூட சொல்லக்கூடாது சார். நான் அதுக்கு வேறு வேர்டுகளில் இருக்கு நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் அப்படி, இஎம்ஐவே ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்னா வேறு மாதிரி இருக்கும், இஎம்ஐனா வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா பாலிசி அப்படின்னு சொல்கிறக்கு பதிலாக சார் இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான் சார் அப்படியெல்லாம் கூட சொல்லலாம். நான் புரிஞ்சுங்க, திஸ் இஸ் எ கஸ்டமர் மைண்ட் செட். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருப்பார் அவர் மைண்டில். இஎம்ஐன்னு சொன்னவர் ரிஜெக்ட் பண்ணிடுறது, ரிஜெக்ட் பண்ண சார் வேணான்றவர், அது என்னன்னு கேட்க மாட்டார். லோன் அப்படின்னு சொன்னவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க லோன் அப்படின்னு சொல்லி வட்டி கட்டணும். ஆமாம், வட்டி கட்டணும். அது நீங்கள் என்ன வேறு மாதிரி சொல்லணும். லோன், இஎம்ஐ, பிஎன்பிஎல் இப்படி டைரக்ட் வேர்டுகளை சொல்கிறத தவிர்த்துக்குங்க. திஸ் இஸ் அ மை மை நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே மை ஒப்பீனியன். இல்லை சார் இஎம்ஐன்னு சொன்னால் தான் நல்லா விற்கிதுன்னா தாராளமாக பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, திஸ் இஸ் மை ஒப்பீனியன். லோனுங்கிற வேர்டு சொல்லாதீங்க. அடுத்தது ஸ்டார்ட் ஆஃபர்ஸ் வித் யுவர் பேங்க். எப்படி சொல்லணும்னா, தலைவரே எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதுங்க, சும்மா பாலிசி போடுங்கன்னு சொன்னேன். தலைவர் நீங்கள் எந்த பேங்க்ல இருக்கணும், கன்ரா பேங்க் சார். கன்ரா பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்தும் டைப் பண்ணியிருக்காங்க, பேங்க் ஆஃபர் ஒன்று பண்ண போகிறாங்க. ஆஃபர் வித் யுவர் பேங்க், எந்த பேங்க் வேணாலும் சொல்லிடுங்க சார், நீங்கள் கவலையே படப்பானாங்க. எந்த பேங்க் வேணாலும் சொல்லுங்க சார், உங்கள் பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்தும் சேர்ந்து இப்போது ஒரு அழகான ஒரு இஎம்ஐ சார் இஎம்ஐன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு பாலிசி கொடுக்குறக்கான ஒரு ஆஃபர் பண்ணியிருக்காங்க சார். டைப் சொல்லலாம் சார், உண்மை தான். ஏன்னா அந்த லெண்டர் பேங்க் எல்லாருமே பேங்க் கூட டைப் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க, பொய் சொல்கிறதா நினைக்காதீங்க. இல்லை இல்லை, நாம் சரியான விஷயத்தான் சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம் சார், ஒரு பேங்க் ஆஃபர் இருக்குது இப்போது, இன்சூரன்ஸ் கம்பெனி கூட டைப் பண்ணி எல்லா பேங்க்கும் சேர்ந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க சார். நம்ம எந்த பேங்க்ல சார் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஏதோ பேங்க் சொல்லுவார். எந்த பேங்க் சூப்பர் சார், அந்த பேங்க்கும் ஸ்டார்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது சார், பாலிசி இருக்கிறதுக்கு. நோ ப்ராப்ளம் சார், நான் சொல்லட்டுமா சார்? சொல்லலாம், எப்படி சொல்கிறதுன்னு அடுத்து சொல்கிறேன். அடுத்தது ஆஃபர் மேக்சிமம் லோன் ஆஃபர் அப்படின்னு சார். சார் இதுக்கு லிமிட்டே இல்லை சார், கிட்டத்தட்ட லேக்ஸ் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க சார். உங்கள் பேங்க் தான் சார் சூப்பராக பண்ணுறாங்க சார், எந்த பேங்க் சொன்னாலும் சொல்லுங்கள். கனரா பேங்க் சார், கனரா பேங்க் தான் நிறைய அருமையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிற ஆஃபர் வேர்டுகளவே யூஸ் பண்ணுங்கள், இஎம்ஐங்கிறத விட ஆஃபர் கொடுக்குறாங்க சார். அந்த இதுலேயே லோன் ஆஃபர்னு தான் இருக்குது, நீங்கள் போய் பே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லோன் ஆஃபர் மேக்ஸிமம் ஆஃபர் பண்ணுறாங்க சார். ஸ்டார்ட் வித் 2 இயர் எல்டிபி, நான் எப்படின்னு கணக்கு போட்டு காமிக்கிறேன். எப்பவுமே என்ன பண்ணணும்னா 2 இயருக்கு ஒரு ஒர்க் அவுட் போடணும், மனசுக்குள்ளேயே ஒர்க் அவுட் போடணும், அதெல்லாம் பழகிக்கணும். நான் எப்படின்னு கடைசியாக கால்குலேஷன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாலிசி சொல்கிற போத எப்படி 2 இயர் பாலிசி சொல்லணும், 2 இயர்னு சொல்லாமல் சொல்லணும், அதுக்கு ஒரு அருமையான வரி இருக்குது சொல்கிறேன். எப்படி சொல்லணும் தெரியுங்களா சார், இவ்வளோ பணம் கட்டுங்க, இவ்வளோ இஎம்ஐ கட்டுங்க, அல்லது இவ்வளோ ஆஃபர் அமௌண்ட்டை கட்டுங்க,
போதும், 2 இயருக்கு நீங்க பணம் கட்ட வேணாம் சார், அல்லது 1 இயர் கட்டுங்க சார், 1 இயர் கட்ட வேணாம் சார், சார் ஃப்ரீ சார், தாராளமாக சொல்லுங்க, ஃப்ரீ தானே, 1 இயருக்கு அவர் கட்டிட்டார், செகண்ட் இயர் ஃப்ரீ சார். அப்படியா சார், ஆமாம் சார், உங்கள் பேங்க் மட்டும்தான் அந்த ஆஃபர் இருக்குங்க சார், கனரா பேங்க் சொன்னீங்க இல்லையா, கனரா பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல அக்ரிமெண்ட் இருக்குது சார், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க சார், உங்களுக்கு அருமையான ஒரு ஆஃபர் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க சார், ஸ்டார் ஹெல்த்தும் கனரா பேங்க்கும் சேர்ந்து 12 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஒரு ப்ரீமியம் சின்ன சின்ன ப்ரீமியம் கட்டி நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 12 மாதம் ப்ரீமியம் நீங்கள் கட்ட வேணாம் சார். 1 இயர் கட்ட வேணாம்னு சொல்கிறதுக்கும் 12 மாதம் ப்ரீமியம் கட்ட வேணாம்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். தட் இஸ் அ மைண்ட் செட், அந்த மைண்ட் என்ன, அப்படியா 12 மந்த் கட்ட வேணாமா, எஸ் சார், 24 மந்த் கட்ட வேணாம் சார், இப்படி வேர்டை யூஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் வித் 2 இயரில் தான் ஆரம்பிக்கணும், 3 இயர் சொன்னாலும் பயந்துக்குவாங்க, 1 இயரை சொல்ல வேண்டாம், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, புஷ் ஃபார் 3 இயர். எப்படி சொல்லணும்னா, ஒரு சின்ன ஆஃபர் சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிக்கும், நான் சொல்லி காமிக்கிறேன் கணக்கு, எவ்வளோ அடையே அருமையாக இருக்கே, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சார் ஒரு 2000 ருபீஸ் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு ஒரு 1000 ரூபா மட்டும் எச்சா கட்டினீங்கன்னா 3 வருஷத்துக்கே ஆஃபர் கொடுக்குறான் சார், நான் இப்போ தான் செக் பண்ணேன், உங்களுக்கு பேங்க் ஆஃபரை விடவே எக்ஸ்ட்ரா கொடுக்குறான் சார், மேபி நீங்கள் நல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க போல் இருக்குது, உங்களுடைய வரவு செலவெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் பேங்க்கோ ஐசிசி பேங்க்கோ கனரா பேங்க்கோ இந்தியன் பேங்க்கோ ஸ்டார் ஹெல்த்துக்காரர் என்ன பண்ணுறாங்க சார், 3 இயருக்கே ஆஃபர் கொடுக்குறான் சார், ஜஸ்ட் இவ்வளோதான் சார், ஓகேவென்றுவார், ஏன்னா கஸ்டமருக்கு குறைவாக ஏதாவது கிடைச்சா ஓகே சொல்லுவார். இப்படி ஸ்டார்ட் பண்ணி பழங்க சார், 2 டைப் ஆஃப் BNPL சார், ரொம்ப ப்ராடாக குழப்பாமல் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன், நான் இப்போ வந்து ரொம்ப அதனுடைய மேலாட்டமாக கான்செப்டை தான் சொல்ல போகிறேன், நான் வந்து இப்போ ஒரு பிஎன்பியில் உங்களுக்கு பண்ணி பாமி போகிறதில்ல, அதெல்லாம் உங்கள் லீடர் பண்ணுவாங்க, ஒரு கஸ்டமர் கூப்பிட்டு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா லீடராக சொல்லுவார், ஆதார் கார்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவரே எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருவார், உங்கள் லீடரும் உங்கள் லீடர்கிட்ட இருக்கிற டீமும் பாலிசி பண்ணுறதை ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் பாலிசி பண்ண சொல்லி கொடுக்குறதுக்கு வரல, ஐ எம் நாட் அ ட்ரெய்னர், நான் வந்து விற்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எப்படி பிஎன்பியில் புரிஞ்சுக்கணும்னா, 2 டைப் ஆஃப் BNPL இருக்குங்க, டைரக்ட் பேங்க் கிரெடிட் டெபிட் கார்டு சார், ஸ்டார் ஹெல்த் டைரெக்டாகவே அந்த பேங்க்லேருந்து அதை ஆஃபர் பண்ணிக்கிறாங்க, கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுங்க, டெபிட் கார்டு டீட்டெயில் கொடுங்க, இமீடியட்டாக அக்செப்ட் ஆகி வேலையே முடிஞ்சுது, பேங்க்கோட டைரெக்டாக ஸ்டார் ஹெல்த் இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி, நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும், அந்த பேங்க்ல நிறைய டிரான்சாக்ஷன் வச்சிருக்கணும், உங்களுக்கு அங்க ப்ரீ அப்ரூவல் லோன் மாதிரி அவனே பேங்க்ல இருந்து உங்களை டெய்லி கூப்பிடறான் பாத்தீங்களா, சார் லோன் எடுத்துக்கலாம் லோன் எடுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் இது பெட்டர், கிரெடிட் கார்டில் நல்ல டிரான்சாக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது பெட்டர், அப்போ வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிடையாது, பேங்க்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் டைரக்டா டை அப் இருக்கிறாங்க, அது இங்க ஒர்க் ஆகும். இன்னொன்னு இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு, தேர்ட் பார்ட்டி லோன் லெண்டர்ஸ் சார், சின்ன சின்ன பேங்க்குகள் இருக்கிறாங்க, பேங்க்னா நான் பேங்கிங் ஆர்கனைசேஷன், அவங்களும் பேங்க் மாதிரி தான் லோன் கொடுக்குறவங்க, வட்டி கொடுக்குறவங்க வச்சுக்கோங்க சார், இந்த முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி இல்லை நகை கொண்டு வச்சுன்னா கொடுக்குறான். இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாதவங்களுக்கு, நான் கார்டு ஹோல்டர் சார், கார்டே இல்லை சார், டெபிட் கார்டு இருக்குது சார், அதெல்லாம் இல்லை சார், கிரெடிட் கார்டை அவர் வச்சுக்கிறதில்ல சார், வாங்க இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, இவங்களும் சில விஷயங்களை வச்சுட்டு அந்த பேங்க் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அல்லது அவங்களே கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க, பேங்க்கும் ஸ்டார் ஹெல்த்தும் டைரெக்டாக இருக்கிறது ஒரு குரூப் இருக்குது, கொஞ்சம் ஹைடெக் கஸ்டமர், கொஞ்சம் நல்ல ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கிறவங்க, நல்ல ஆளுங்களுக்கு தான் அது வரும், இருந்தால் செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு டவுன் பேமெண்ட் இல்லாமல் கிடைக்கும், இதை மைண்டில் வச்சுக்கோங்க, நான் எடுத்தோன்னே கஸ்டமர்கிட்ட சொல்லாதீங்க, ஏன்னா அந்த செக் பண்ணால் தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தேர்ட் பார்ட்டி லோன் 30% டவுன் பேமெண்ட் இருக்கிறத தான் முதல்ல கஸ்டமர்கிட்ட சொல்லணும், இருந்தால் செக் பண்ணிக்கலாம் சார், உங்கள் அவங்களுடைய பேன் நம்பரையும் மொபைல் நம்பரையும் வாங்கினா போதும், இந்த பேங்க்குகள் ஏதாவது பிரிய பொருள் லோன் இருக்குதாங்கிறத அப்போவே ஒரே செகண்டில் செக் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்கள் லீடர் கிட்ட கொடுங்க, ஃபஸ்ட்டு எதில் சொல்லுவாங்க, டவுன் பேமெண்ட் தேவையில்லைங்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதில் வரலைன்னா என்ன பண்ணுவோம், 30%, அப்போ என்ன பண்ணணும், அவங்ககிட்ட 10 பைசா செலவு இல்லாமல் கட்டலாம் சார், முதல்ல போய் சொன்னீங்கன்னா அந்த ஆஃபர் வழினா பாலிசி வேணான்றவர், எப்படி நீங்கள் கஸ்டமர் தயார்படுத்தணும், 30% டவுன் பேமெண்ட் சார், மீதியெல்லாம் அழகான ஆஃபரில் கொடுக்குறோம் சார், அப்படி சொல்லித்தான் கூட்டு வரணும், வாய்ப்பு இருந்து அவர் வந்து அந்த ஆஃபர் காமிச்சதுன்னா 2 இயர் வேணாம் சார், உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டே கட்ட வேணான்டாங்க சார், நீங்கள் 3 இயர் போயிருங்க சார், எடுத்தோன்னே கொடுத்துட்டு போயிடலாம், புரியுதுங்களா, எப்பவுமே 50,000 ஒரு விலையை சொல்லி சார் உங்களுக்கு ஆஃபரில் 37,000 ரூபாய் கொடுக்குறேன்னா உடனே எடுத்துக்கலாம் சார், 37,000 ரூபா ஆஃபரில் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இங்கே கணக்கு போட்டு 50,000 ரூபா வேணான்றான், எப்போ தட் இஸ் அ மைண்ட் செட், அப்போவே கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, 10 பைசா கட்ட வேணாம்னு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த கேஸ் தோல்வியில் தான் போய் முடியும். ஸோ 2 டைப் ஆஃப் பிஎன்பியில் இது புரிஞ்சிருக்கா நான் சொல்லிட்டுருக்கேன், ஓகே.
செக்லிஸ்ட் ஃபார் பிஎன்எல், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம் சார். பிஎன்பிஎல் கஸ்டமருக்கு என்னென்னவெல்லாம் செக் பண்ணும், என்னென்னவெல்லாம் செக் பண்ணும், இதெல்லாம் இருந்தால் தான் சார் பிஎன்பிஎல் பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் பேச்சு வழக்கில் கஸ்டமர்கிட்ட கேட்டு பழகணும். எப்படி பாலிசி பேசியிருக்கிற போது சார் உங்கள் பேங்க்கு இதுவும் கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறாங்க சார், இப்போ நான் ஆஃபர் உங்களுக்கு செக் பண்ணிடுறேன் சார், அதுக்கு மேலே உங்கள் சிலதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. பேங்க் அக்கௌண்ட் ப்ரீவியஸ் லோன்ஸ், பேங்க் அக்கௌண்ட் இருக்கா சார் ஃபஸ்ட்டு? ஆ இருக்குங்க, கனரா பேங்க் சார். ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, சேலரி அதில் தான் சார் கிரெடிட் ஆகுது, மாதம் மாதம் அதில் தான் சார் வச்சுட்டுருக்கிறேன் சார். ஏதாவது பெருசாக லோன் போயிட்டு இருக்கா சார்? இல்லைங்க, பெருசாக ஏதாவது லோன் இல்லைங்க, ஒரு 3000 ரூபா. வெரி குட், தி ஹி இஸ் எலிஜிபிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி கேட்கணும், லைனாக கேட்கக்கூடாது, பேச்சு வழக்கிலேயே கஸ்டமர் கேட்கணும் சார். கஸ்டமருக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியாத அளவுக்கு கேட்டு பழகணும். தட் இஸ் அ டெக்னாலஜி டெக்னிக், சேல்ஸ் டெக்னிக் அதுதான். அப்போ என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு ஒரு தடவை கேட்கணும். ப்ரீவியஸ் லோன் எதாவது இருக்கா சார் கேளுங்க. சிபில் ஸ்கோர் கேட்கணும். தெரியாது சார் அப்படின்னா அண்ணா கொண்டாங்க, ஃபோன்பே வச்சுருக்கீங்களா, கூகுள் பே வச்சுருக்கீங்களா, போங்க லாகின் பண்ணுங்க. கடைசி பேஜுக்கு அப்படியே ஓட்டிட்டு வந்தீங்கன்னா செக் சிபில் ஸ்கோர்னு இருக்கும் கூகுள் பேல, இந்த ஆப்ஷன் இருக்கு. 10 பைசா செலவு பண்ண வேண்டாம், அந்த கிரெடிட் மார்க்கும் போகாது. சிபில் ஸ்கோர் செக் பண்ணால் சிபில் ஸ்கோர் இறங்கும், அதான் கொடுப்பேன். ஆனால் இதில் அப்படி நடக்காது. அப்போ என்ன பண்ணலாம் சார், போய் பாருங்கள் சார், உங்கள் கூகுள் பேயில் போங்க, கடைசி ஸ்க்ரீனுக்கு வாங்க சார், செக் ஸ்கில் யுவர் சிபில் ஸ்கோர்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரி பேர் டைப் பண்ண சொல்லும். கரெக்டாக இப்போ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அடித்து ஓகே கொடுத்தாங்கன்னா அப்போவே காமிக்கும். 600, 700, 800 இருந்தால் அருமை சார், சூப்பர் சார், வெரி குட் சார், முடிஞ்சது சார். மூணாவது, ஆதாரை மொபைல் ஃபோனில் லிங்க் பண்ணியிருக்கீங்களா சார், அந்த மொபைல் கையில் இருக்கா சார், ஒர்க் ஆகணும். ஆமாங்க, அதை லிங்க் பண்ணமுங்க, அந்த ஃபோன் எங்கேயுமே போகலின்னா வேஸ்ட், அவருக்கு பண்ணுறக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. கார்டுலெஸ் இஎம்ஐயில் தான் போ, கார்டு இஎம்ஐயில் தான் போகணும். கார்டு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக ஆதாரில் மொபைல் லிங்க் பண்ணியிருப்பார். திஸ் இஸ் அ லாஜிக், கேட்டுங்களா? ஆமாம் சார், இருக்கு சார், இப்போ கையில் வச்சிருக்க தான் சார், இதில் தான் சார் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெரி குட். மூணாவது, யூபிஐ ஆப் எதாவது வச்சுருக்கீங்களா? ஏன்னா யூபிஐ மூலமாகவும் சில லெண்டர் பேங்க்கு கனெக்ட் பண்ண சொல்லுது, கூகுள் பே, ஃபோன்பே, ஏதாவது ஒரு யூபிஐ வச்சுருக்காரா கேளுங்க. நாலேஜ் ஆஃப் த கஸ்டமர் சார், அந்த ஃபார்மாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஒரு செல்ஃபி எடுக்கணும், அவருடைய ஆதார் கார்டை ஒரிஜினலாக காமிக்கணும், ஏதாவது 2 கொஸ்டின் கேட்டான்னா அவர் பண்ண வேண்டியது இருக்கும், ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அதில் ஃபஸ்ட் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும், பயப்படாமல் இருக்கணும். அதில் வந்து சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அது முதலெடுத்தோடனே மேண்டேட் கேட்குற போது 2050 வரைக்கும் அப்படின்னு கேட்கும், பயந்துக்குவோம் சார். திஸ் இஸ் அ ஆஃபர் லிமிட் சார், அவர் சொன்ன அது புரிஞ்சுற அளவுக்கு இருக்கணும். அப்புறம் அவர் மேபி இதில் இல்லை ட்ரான்சாக்ஷன் இல்லை சார் எனக்கு தெரியும் சார்னா டக் டக் டக்குன்னு பண்ணுவாங்க. நாலேஜ் கஸ்டமருக்கு செக் பண்ணுங்கள். ஃபோனே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஆளுங்களை போய் பிபிஎல்ல போட்டு உழப்பி அவரையும் காலி பண்ணாதீங்க, இல்லைன்னா நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கணும், உங்கள் அவர் மொபைலும் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்க, ஒன்றா கஸ்டமருக்கு நாலேஜ் இருக்கணும், இல்லைன்னா கஸ்டமர் ஸ்பாட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணி தர்ற அளவுக்கு உங்கள் ஃபோன்லேயோ அவர் ஃபோனவே வாங்கி பண்ணி கொடுக்குற அளவுக்கு இருந்தீங்கனாலும் செக்லிஸ்ட் ஃபார் பிஎன்பிஎல் டிக் அடிச்சுக்கலாம். ஓகே சார், இந்த பிஎல் இந்த கஸ்டமருக்கு கொடுக்கலாம் சார். அடுத்தது சாம்பிள் கால்குலேஷன், திஸ் இஸ் அ ஃபைனல் ஸ்லைட், நான் வரப்போகிறேன். இதுக்கு முன்னால் படம் கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு ஒரு எஸ் போகிறீங்களா, கொஸ்டின் ஆன்சர் சனியாக வச்சுக்கலாம். வாட் இஸ் த சிபில் ஸ்கோர் ரிக்வயர்ட், 600க்கு மேலே இருக்கணும் சார். இப்போ போனது கரெக்டாக இருக்கா, அடுத்தது கால்குலேஷனுக்கு போகலாமா, இல்லை சார் இங்கேயே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா யாராவது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 3SS போடலாம், 1S போடலாம், 3S போடலாம், YES போடலாம், ஓகே போடலாம், போகலாம் சார், கோ சார், எதையாக ஒன்று பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து போகலாம். தட் இஸ் அ ஃபைனல் கால்குலேஷனுக்கு வரப்போகிறேன். இப்படி தான் கால்குலேஷன் போட்டு கஸ்டமருக்கு சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி கொட்டேஷன் கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுக்குறது, அப்படியே சொல்கிறது, மெசேஜ் அனுப்புறது, டிசைன் டிசைனாக படம்பெல்லாம் எதை வேணாலும் போட்டுக்கோங்க. இனிமேட்டு அப்படி கொடுக்குறோம், பிஎன்பிஎல்ல கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நான் ஒரு சின்னதாக கொட்டேஷன் ஃபார்மேட் சொல்லி கொடுக்குறேன், அது மாதிரி சொன்னீங்கன்னா வெரி 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 ஈஸி, போகலாமா? எஸ் போட்டாங்க, வெரி குட் நண்பர்களே, வெரி குட், போகலாம். ஓகே தேங்க்யூ. சரி, இப்போது சாம்பிள் கால்குலேஷன் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, யாருக்கு போட்டிருக்கேன் சார், ஒரு 43 வயசு பெரியவர், 47 வயசு ஒய்ஃப், 19 வயசில் ஒரு பையன் இருக்கா சார், பொண்ணு இருக்கானே வச்சுக்கோங்க சார். ஸ்டார் காம்ப்ரஹென்சிவ் 5 லேக்ஸ் கொடுத்துருக்கேன், எல்டிபி பேசலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. 1 வருஷம் பாலிசி, அதில் ஆஃபேலே அதெல்லாம் நான் பேசலை, 1 இயர் பாலிசி பற்றி நான் பேச மாட்டேன், எல்டிபி. இப்போ அவங்க ஃபேமிலி தெரிஞ்சு போச்சு 57, வெரி குட் சார். கேட்டுட்டு ஓ வெரி, ஆனால் நான் எந்த பேங்க்கில் நான் அக்கௌண்ட் இருக்கேன் வச்சுண்ணா, சூப்பர்ண்ணா, ஆனால் சிபில் ஸ்கோர் பார்த்துலாம் நான் காத்துட்டீங்க, 750 இருக்குது, ஓகே வெரி குட். அப்போ இவர் பிஎன்பிஎல்லுக்கு ரெடியாவார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நான் எப்படி கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கால்குலேட் போடுறேன், 1 இயருக்கு சார் 30,500. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஆனால் 1 இயர் பாலிசிக்கு 30,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கு, கண்டிப்பாக கர்க்குன்னு பயப்பார், ஏன்னா 30,000 ரூபா கட்டுறதுக்கு திறமை இருந்திருந்தார் நான் அவர் ஏற்கனவே எடுத்திருப்பார்.
அவர் 30,000 ரூபாய் கட்ட முடியாது சார். 30,000 ரூபாய் எப்படி சார், நான் 50,000 தான் சார் எனக்கு லோனு வீட்டு செலவெல்லாம் போகும், ஒரு 10-15,000 தான் கையிலேயே வச்சிருப்பேன், அதையும் நான் 2 மாசங்களுக்கு தான் சேர்த்தணும். 30,000 ரூபாய் வாய்ப்பில் ராஜான்றுவார். அவங்ககிட்ட தான் நம்ம பேச போயிருக்கிறோம். 10 பைசா இல்லாத ஆளும் கிடையாது, ஆனால் ஒரு 10,000-15,000 கட்டுறவர். இதுதான் டாக் லைன் தான், நல்லா மைண்டில் நான் வச்சுக்கேன். எடுத்தோன்னே ஒரு 10,000-15,000 கட்டுவார், 10,000 எல்லாம் தாராளமாக கட்டுவார் சார். அந்த ஆளுகளை தான் பார்க்கணும், ஆனால் அவருனால 30,000 கட்ட முடியாது. இந்த கேப் பீப்புளை தான் சார் நீங்கள் பார்க்கணும். 1,000 ரூபாய் கூட கட்டாத ஆளுக்கு பிஎன்பிஎல் போய் பேசாதீங்க, வாய்ப்பில்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் கணக்கு போட்டு பார்த்துட்டேன், எப்படி அவர்கிட்ட ஆரம்பிப்பினா, ஆனால் 1 இயர் பிரீமியம் 30,456. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் பேங்க்கும் ஸ்டார்களுக்கும் சேர்த்து ஒரு சூப்பரான ஆஃபர் சொல்கிறாருங்க சார்னு சொல்லிட்டு நான் மைண்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன். 58,779 ரூபா வருது 2 இயர்க்கு. இதை சொல்ல மாட்டேன், மறுபடியும் நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் கால்குலேஷன் தான் போட்டு பார்த்துட்டேன், ஃபஸ்ட் இயர் பிரீமியத்தை மட்டும் தான் கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுங்க சார், 30,456 ரூபா கட்டணும் இயர்லி. பட் டோன்ட் வரி, இது நீங்கள் கட்ட வேண்டியதில்லை, உங்கள் பேங்க்கும் ஸ்டார்களுக்கும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ அதான் நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். 58,779 ரூபா, 3 வருஷத்துக்கு பார்த்தா 85,000 ரூபா. 30,000 சொன்னோடனே நெஞ்சு விழிக்கிற மாதிரி அந்த கஸ்டமர் ஃபீல் பண்ணியிருப்பார். 58,000 ரூபா 85,000 ரூபா சத்தியமாக சொல்லிடாதீங்க, சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லலாம், நான் மல்றியும் சொன்னேன், ஃபஸ்ட் இயர் பிரீமியத்தை ஆரம்பிக்கூடாது, செகண்ட் இயர் பிரீமியத்துலேருந்து நான் கால்குலேட் பண்ணிட்டேன், எனக்கு வந்துருச்சு சார். மனசில் கணக்கு போட்டு பழகிங்க, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக. எப்பவுமே இன்னொரு நல்லவர்கள் தலைவர்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இன்சூரன்ஸ் பேசும்போது எக்ஸாக்ட் ப்ரீமியமே தான் சொல்ல வேணா, அடம் பிடிக்காதீங்க, தேவையில்லை. அப்ராக்சிமேட் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு வேர்டு போட்டுக்கலான்னா, இது சும்மா ஜஸ்ட் போட்டிருக்குன்னா ஒரு 10,500 ரூபா முன்ன பின்ன வரணும், ஓகேன்றவர் கஸ்டமர் தயாராக இருப்பார். நாமளே அவரை கூப்பிட்டு கேட்டு இவனை கூப்பிட்டு கேட்டு அதை போட்டு உழப்பி சார் நான் ரன்னாக கழிச்சு வரேன் சொல்கிறார். அப்ராக்சிமேட் ப்ரீமியம் போடுறது தெரிஞ்சுக்கு நான் சொல்லித்தரேன் சார். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், 30,000 ரூபா சார், ஆனால் தேவையில்லை சார், நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு 2 வருஷ பிரிமித்து நான் எப்படி சொல்லுவேன் பாருங்க. 30% ஆஃப் த ப்ரீமியம் நான் அங்கே தான் ஆரம்பிப்பேன், 0 EMI எல்லாம் முதல்ல ஆரம்பிக்க மாட்டேன். ஆஃபர் இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாங்க. 58,000 30% கணக்கு போட்டிங்கன்னா 17,000. சார் இப்போ நல்லா யோசிங்க, 30,000 ரூபா கட்டுறதுக்கு பயந்த கஸ்டமர்கிட்ட 17,633 ரூபான்னா 17 எப்படி ஆச்சு கட்டிடலாம் பார், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை பேசிட்டீங்க, பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டீங்க, கஸ்டமர் சூப்பருங்க, நல்ல பாலிசிங்க, ஐயோ இது கண்டிப்பாக வேணுங்க, பையன் பிள்ளைகளுக்கெல்லாம் இருந்தால் தான் வேணும் பாருங்க, நான் 53 வயசு ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கிட்டையெல்லாம் காசு அந்த அந்த பயப்படுத்துறதெல்லாம் முதலே பண்ணிட்டு வந்துருக்கணும். நாம் இப்போ பாலிசி பேசுறது நான் உங்கள்கிட்ட பேசலை, நீட் என்ன, ஏன் மெடிக்ளைம் எடுக்கணும், 10,000 ரூபா கட்டினா 10 லட்சம் ரூபா பொருள் போயிடும் சார் அப்படின்னு எல்லாமே அவரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ப்ரீமியம் ஸ்டேஜ் தான் இப்போ நாம் பேசிட்டு இருக்கிறோம். கன்ஃபியூஸ் ஆகிறாது, எடுத்தோன்னே போய் பிஎன்பிஎல் பேசாதீங்க, பாலிசி அவர் எதுக்கு சார், இதில் எது வேணாம் சார்ன்றவர். பாலிசி எடுக்கிற அளவுக்கு அவரை ஹார்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் பேசணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு, ஒரு எஸ் போடுங்க, ஏன்னா நான் கொஞ்சம் வேகமாக போடணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வேகமாக போகிறேன்னா இல்லை புரியுதா, ஒரு 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 4-5 பேராவது எஸ் போடுங்க, கரெக்டாக போகிறதா, கிளியர் கிளியர், வெரி குட். அதாவது பாலிசியை நான் என்ன பண்ணிடணும், கேன்வாஸ் பண்ணிடணும். நீங்கள் காம்ப்ரஹென்சிவா அஷூரா உலகத்திலேயே சிறந்தது தான் சார், அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுங்க. ப்ரீமியம் சொல்கிற போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் இவ்வளவு பாக்கெட்லேருந்து நான் கேட்க போகிறேன், ஆனால் பயப்படாதீங்க, நான் ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன். எப்படி அண்ணா, 17,600 ரூபா கட்டிட்டு ஒரு 12 மாதத்துக்கு ஆஃபர் அமௌண்ட் ஒரு 3,900 ரூபாய், இந்த இடத்துல வேணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இஎம்ஐன்னு பழகிப்பட்டுவார், எடுத்தோன்னே சொன்னால் தான் வேணாம் பார். சொல்கிற போது அண்ணா மந்த்லி ஒரு 3,900 ரூபா கட்டிட்டீங்கன்னா 12 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 12 மாதம் ப்ரீமியம் கட்ட வேண்டாம், இட்ஸ் ஃப்ரீ, ஆனால் கவரேஜ் இருக்கும். 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 17,000 கட்டுங்கண்ணா, கையில் இருந்து 30,000 நான் கூட கேட்கல, ஏன்னா அவர் ஏற்கனவே நீங்கள் கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா 30,000 30,000 கிட்டே இருப்பார், காசு இருக்காது. ஆனால் 10,000 15,000 ஏதாவது ரொட்டேஷன் பண்ணி அவர் கட்டிடுவார், தாராளமாக 6,000 ரூபாய் வாங்கி கூட கட்டுவார். 17,000 ரூபாய் ஆனால் இப்போ கட்டுங்க, அடுத்த மாதத்துலேருந்து 3,900 ரூபா ஒரு 12 மாதத்துக்கு கட்டுங்க, போதும். உங்களுக்கு என்ன ஆயிரும், 2 வருஷத்து பாலிசி இப்போவே கொடுத்துறேன். ஆனால் நீங்கள் டியூ கட்ட முடியலன்னு பயப்படாதீங்க, 10,500 ரூபா 100 ரூபா ஒரு பேங்க் சார்ஜ் மட்டும்தான் வரும், அது தனி, உங்கள் பாலிசி போகாது. கட்டலினாலும் என்ன ஆகும், பேங்க் 2 மாதம் டியூ கூட அப்புறமா கட்டிங்க சார், அது பேங்க் பொறுத்து மாறும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஆனால் பாலிசி அப்படியே இருக்கும். ஆனால் ஒரு கிளைம் பண்ணுறதுனா கூட நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஃபுல் கிளைம் கிடைக்கும். உங்களுக்கு பிஎன்பிஎல் இருக்கிற மெயின் பாயிண்ட்டாக இதுதான் தெரியுங்களா, பாலிசி கேன்சல் ஆகாது, உங்கள் கிட்ட பாலிசி இருக்கும். ஏன் சார், நான் ஒரு 2 பவுன் நகை இருந்துச்சு சார் அர்ஜென்ட்னு சொல்லி பேங்கில் கொண்டு பணம் வச்சு அந்த பணத்தை எடுத்து போய் பாலிசி போட்டிருக்கேன் சார். பேங்கில் லோன் கட்டலைன்னா நீ இந்த காசு கொண்டு எங்கே செலவு பண்ணி அந்த பொருள் கொடுன்னு கேட்க முடியாது. திஸ் இஸ் அ பிஎன்பிஎல் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க.
அப்ப எப்படி சொல்றேன், ஆனா 17,000 கேட்டீங்கன்னா 3,900 ரூபாய் கட்டிக்கலாம் சார். 30,000 மைண்ட்ல வச்சுட்டு இருந்த வரைக்கும் 17,000 அப்படியே கட்டிக்கலாமே, அது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் பார். வருவார் இது வாங்க. பாலிசி போடும்போது எப்படி போடணும்னா 3 இயருக்கு லாகின் பண்ணி பார்க்கணும். பண்ணா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும். அண்ணா 30,000 விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, அல்லது 30,000 ரெடியா இருப்பான் சில கஸ்டமர்லாம். எப்படி 1 இயர் பாலிசி கட்டிடலாம் பார், 30,000 ரெடி பண்ணிட்டேன் பார். அண்ணா 30,000 ஏன் வேஸ்டா கட்டுறீங்க, நான் ஒரு அருமையான ஆப்ரோச் சொல்றேன். 30,000 கட்டிங்கன்னு ஒன்று ஒரு வருஷத்த பாலிசி, நான் ஒரு சூப்பர் 25,000 கேட்டுங்க, ஒரு 5,000 வைங்க அடுத்த டியூ கட்டிக்கலாம். அடுத்ததுலேருந்து ஒரு 11 மாதம் மட்டும் ஒரு 5,700 ரூபா கட்டிங்கன்னா ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் ப்ரீமியம் கட்ட போகிறீங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு 24 மாதத்துக்கு ப்ரீமியமே கட்ட வேண்டாம், ஃப்ரீ ஆஃபர்னா உங்களுக்கு உங்கள் கனரா பேங்க்கும் ஸ்டார்கள்த்தும் ஆஃபர். வாய்ப்பு இல்லை இல்லைங்க பரவாயில்ல 17,000 நோ ப்ராப்ளம்னா 17,000 பண்ணி விட்டுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முதல் எடுத்தோடனே 30,000 ஜஸ்ட் ஒரு ஃபிகருக்காக சொன்னேன். 2 இயரில் 30,000 விட கம்மியாக பாதி அமௌண்ட்டை டிஸ்கவுண்ட்டு போட்டு ஒரு அமௌண்ட்டு கிடச்சோன்னே மந்த்லி மந்த் சார் 3,000ங்கிறதுலாம் இன்றைக்கி ஒரு இஎம்ஐயே கிடையாதுங்க, தட்டி வீசிட்டு போயிடுவேன் சார். அவனால் பிளான் பண்ணிக்குவான், ஏன் 12 மாதம் கட்டால் அடுத்த 12 மாதம் ஃப்ரீ சார் கட்டிக்குவான். முன்ன பின்ன இருந்தாலும் அது பேங்க்காரன் பார்த்துக்குவான், அதை அவங்ககிட்ட வாங்கிக்குவான், அவன் கட்டிக்குவான். அடுத்தது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற கஸ்டமர் 30,000 கூட ஓகே பார், சிலர் வேணாங்க அதெல்லாம் இருக்குங்க 30,000 அண்ணா ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபர் இருக்குது பண்ணிக்கு 30,000 90 ரூபா கட்டணும்ல வேணாம்ண்ணா, ஏன்னா 90 ரூபாய் நான் அதை விட கம்மியாக சொல்கிறேன்ண்ணா, 25 மட்டும் கட்டுண்ணா, 5 ரூபாய் வைங்கண்ணா அடுத்த டியூ கொண்டு போயிருங்கண்ணா. 11 டியூ தாராளமையான ஒரு டியூக்கு ஆல்ரெடி காசு இருக்குல்ல அவர்கிட்ட, கட்டி விட்டிங்கன்னா 3 வருஷம் பாலிசிண்ணா. ஆனால் நிம்மதியாக இருக்கலாம்ண்ணா, பணம் ஏறாதுண்ணா, பிரிமியம் ஏறும்னு பயப்பட வேண்டாம், கிளைம் கட்டுமா கட்ட மாட்டோம்னா வேக வேண்டாம், கேப் ஆயிருமா எந்த பயமே வேண்டாம்ண்ணா, உங்கள் ஃபேமிலி 3 வருஷத்துக்கு பாதுகாப்பு பண்ணிக்கலாம்ண்ணா. இப்படி சொல்லணும், நான் எப்படி கணக்கு போட்டிருக்கேன்னா 30% டவுன் பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் 16% போட்டிருக்கேன். எப்படி கால்குலேட் போடுறேன்னு சொன்ன பாருங்க சார், 58,000 30% போட்டு பார்த்தீங்கன்னா 17,000 வரும், மிச்சம் இருக்கிற பணத்துக்கு 16% இன்ட்ரெஸ்ட் போட்டு 12 வகுத்துட்டேன். இப்போ நம்ம ஆளுகளுக்கு அப்படியே டப்புன்னு பொங்குவாங்க, 16% இன்ட்ரெஸ்டா, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 16% சார் உங்களுக்கு தெரியுமா, ஒரு 10,000 ரூபா மெடிக்லைம் பாலிசி கட்டலின்னா 10 லட்ச ரூபா சொத்து போயிருக்கு. 10,000 = 10,000 சொல்லுங்க சார், நிறைய பேர் இருக்காங்க சார் ஒரு ப்ரீமியம் கட்டாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் மாட்டி விற்கவே தேவையில்லாத அடிமாட்டு விலைக்கு ஒரு சொத்தை விற்பீங்க, 2 வருஷம் கழிச்சு அது 3 மடங்கு ஆயிருக்கும், 3 லட்சத்துக்கு விற்ற சொத்து 10 லட்சமாக ஆயிருக்கும். அப்போது அந்த 10 லட்ச ரூபா சொத்தினோட வேல்யூ என்ன, வெறும் 10,000 ரூபா. அதே மாதிரி தானே ஒரு நல்ல வீடு கட்டி வீட்டுக்குள்ளே குடியிருக்கணும்னா ஃபேமிலி பூரா சந்தோஷமாக இருக்கணும், எங்கே வேணாலும் ஆணி அடிக்கலாம், எங்கே வேணாலும் குழந்தைங்க என்ன வேணாலும் வீட்டுக்குள்ளே பண்ணலாம், வாடகை வீட்டில் பண்ண முடியாது சார், அந்த சுகத்தையும் அந்த பாதுகாப்பையும் ஃபேமிலிக்கு கொடுக்கணும்னா 16% என்னங்க 1,000 ரூபா வட்டிங்க, என்னங்க 3,000 ரூபாய்க்கு என்னங்க வட்டி வந்துட்டு போ, 150 ரூபா வருமா 200 ரூபா வருமா கட்டலாம் 12 மாதம் அப்படி கேட்டால் முதல்ல அந்த வாய்ப்பே கொடுக்காதீங்க. 16% கால்குலேட் பண்ணி 12 வகுத்துருக்கேன். அடுத்தது 85,000 க்கு 35% 25,000 ரூபா எடுத்து போட்டு மிச்சம் இருக்கிற பணத்துக்கு 16% இன்ட்ரெஸ்ட்டை போட்டு டிவைடட் பை 12 போட்டிருக்கேன். திஸ் இஸ் அ கால்குலேஷன், இதெல்லாம் மைண்டில் ஈஸியாக பண்ணலாம். 20,000 ரூபாயா, நீங்கள் 19,000 வந்தால் கூட சார் 20,000 வருஷத்துக்கு சார், 3 வருஷத்துக்கு கட்டினா 60,000 ரூபா கட்ட வேணாம் சார், 2 வருஷத்துக்கு எவ்வளோங்க 40,000 ரூபா, 40,000 ல் 30% எவ்வளோங்க 12,000 12,000 13,000 ரூபா சார், 13,000 கட்டுங்க, மிச்சம் இருக்கிறது எவ்வளோங்க 25,000 டிவைடட் பை 12 போனீங்கன்னா 2,500 ரூபா. இப்படி எல்லாம் பிரித்து பழகிக்கிங்க அண்ணா, ஒரு 2,500 ரூபா வரும்னா கொஞ்சம் எச்சா சொல்லிவிட்டு ஒரு 300 ரூபா கம்மியாக சொன்னீங்கன்னு வைங்க, ரொம்ப சந்தோஷமாக அப்போ பே பண்ணிடுவார். எப்பவுமே இது ஒரு டெக்னிக் பாருங்கள், டவுன் பேமெண்ட்டெல்லாம் 17,000 ஒரு 18,500 ரூபா வரும்னா இஎம்ஐ ஒரு 4,000 ரூபா 4,200 ரூபா வருமானு கூப்பிட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டான்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் போல் இருக்குதுன்னா அதுவும் கம்மியாயிருச்சுன்னா இதுவும் கம்மியாயிருச்சுன்னா ரொம்ப அருமையான ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா சந்தோஷமாக பண்ணிட்டு போயிடுவார். ஏன், 18,000 ரூபாய் மைண்டில் வச்சுருக்கு, 17,000 ஓகே 1,000 ரூபா மிச்சம் பார், மாதம் 4,500 ரூபாய்க்கு பதிலாக 3,900 தான் சொல்கிறாருன்னா 600 ரூபா மாதம் மிச்சம்னா உங்களுக்கு, 12 மாதத்துக்கு மிச்சம் 6,000 ரூபா அதுலேயும் மிச்சம்னா 3 வருஷத்துக்குன்னா பாலிசி. சார் பேசுறது உங்கள் கையில் தான் இருக்குது, திஸ் இஸ் அ பிஎன்பிஎல் இருக்கிற கால்குலேஷன் டெக்னிக். நான் உங்களுக்கு பாலிசி எப்படி போடணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறக்கு வரல, ஐ எம் அ மார்க்கெட்டிங் பீப்புள், எப்படி விற்கணும்னு சொல்கிறேன், எப்படி பாலிசி பண்ணலாம்ங்கிறத உங்கள் லீடர்கள் சொல்லி கொடுப்பார்கள். நன்றி நண்பர்களே, நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு கிளாஸில், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், ஜஸ்ட் ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் மட்டும்.